சார், இப்ப இந்த ஆறு பேர் விடுதலை இல்ல கட்சி வந்து தமிழகத்துல வந்து அசுர வேகத்துல ஏதாவது வளர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது பற்றி அது நகைச்சுவையாக அவர் சொல்லியிருப்பார். அவர் ஒரு நல்ல நகைச்சுவை பேச்சாளர், ஆகவே அவர் நகைச்சுவையாக சொல்லியிருப்பார். சார், இந்த ஆறு பேர் விடுதலையில ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அரசமைப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்பட்டவர். எதற்காக என்றால் மாநில அரசுகளுக்கு உதவுவதற்காக. ஒன்று, இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடைவெளி ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கான ஒரு பாலம் போன்றது. அவ்வளவுதான், மாநில அரசுகள் எடுக்கிற முடிவுகளுக்கு அவர் கட்டுப்பட்டவரே தவிர அவருக்கு மாநில அரசுகள் கட்டுப்பட்டது அல்ல. அதை உணராமல் தமிழக ஆளுநர் மட்டுமல்ல, பிஜேபி ஆளாத மாநிலங்களில் நியமிக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆளுநர்களும் மாநில அரசுகளுக்கு நெருக்கடிகளை தருகிறார்கள். ஆர்எஸ்எஸ் தொண்டர்களாக இருந்து பணியாற்றுகிறார்கள். அவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்பதல்ல, ஆனால் ஒரு இயக்கத்தை சார்ந்து அரசியல் பேசுகிறார்கள். ஆர்எஸ்எஸ் அரசியலை பேசுகிறார்கள். ஆர் என் ரவி ஆர்எஸ்எஸ் ரவியாக இருப்பதால் எதிர்க்கும். சார், இப்ப ஆறு பேர் விடுதலையில ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி அனுசியா வந்து கடுமையான வாதங்களை முன்வைக்கிறாங்க. அவங்கள விடுதலையே பண்ணியிருக்க கூடாது, அவங்க எல்லாம் ஒரு தீவிரவாதி அப்படின்னு தொடர்ச்சியா வந்து நாங்க மேல்முறையீடு போவோம், அவங்கள விட மாட்டோம் அப்படின்ட்டு ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி அனுசியா சொல்லியிருக்காங்க. அந்த குண்டுவெடிப்பிலே அவர் பாதிக்கப்பட்டவர், கைகள் சேதமடைந்திருக்கின்றன, அவருடைய வாழ்க்கையில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த ஆறு பேரை விடுதலை செய்தது அரசியல் ரீதியான முடிவு அல்ல. அரசியல் ரீதியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையிலும் கூட ஆளுநர் எந்த முடிவையும் அதன் மீது எடுக்கவே இல்லை என்பதை உச்சநீதிமன்றமே சுட்டிக்காட்டி ஆளுநரின் போக்கை கண்டித்திருக்கிறது. ஆனாலும் கூட அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வெளியிடவில்லை. சட்டப்படி அவர்களுக்கு விடுதலை வழங்குவதற்கு முகாந்திரம் இருப்பதை உணர்ந்து உச்சநீதிமன்றம் தன்னிச்சையாக வெளியிட்டிருக்கிறது. ஒரு வழக்கில்தான் அந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது என்றாலும் கூட அது அவர்களின் தன்னிச்சையான முடிவு. அது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்டமன்ற தீர்மானத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, அரசியல் முடிவு அல்ல. இது சட்டத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருக்கிற ஒரு வரவேற்க வேண்டிய நிலைப்பாடு. இதில் விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் பாஜக ஒன்றிய அரசு இதை எதிர்த்து சீராய்வுக்கு போயிருக்கிறது. இதை எதிர்பார்த்தது தான். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் அல்லது தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையில் ஒரே மாதிரியான அணுகுமுறைகளைத்தான் கையாளுவார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இந்த சீராய்வு மனுவால் இவர்கள் விடுவிக்கப்பட்டதை தடுக்க முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை. சீராய்வினும் இதே தீர்ப்பை, ஆறு பேரின் விடுதலையை உறுதி செய்வார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன்.